ஸோ ஹை கைஸ், ஹலோ, வணக்கம் மக்கள்ஸ், நான் ஷார்ப். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்மளோட போன ஜிடி ஃபைவ் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஷோரூம் திறந்துருந்தாங்க. அங்கே போய் நம்ம சுற்றி பார்த்தப்போ ஒரு சூப்பர் கார் இருந்துச்சு. அந்த காரை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போனப்போ போலீஸ் நம்மளை துரத்த ஆரம்பிச்சு, கடைசியில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி அந்த கடைசியில் நம்ம கார் நம்மளே வச்சுக்கிட்டோம். ஸோ இதை பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கிங் கேரக்டரில் வந்திருக்கோம். எதுக்காகனா, இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பைக் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். பட் இந்த பைக் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோரூம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டிங்கை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு அஞ்சு பைக்ஸை செலக்ட் பண்ணி அஞ்சு பைக்ஸை டிஃப்ரெண்ட் லொகேஷனில் ரொம்பவே ஹார்டஸ்ட் லொகேஷனில் மறைச்சி வச்சிருப்பாங்களா. ஸோ அந்த பைக்கை கண்டுபிடிக்கிறவங்க அந்த பைக்கை வச்சுக்கலாம் இப்படிங்கிறது தான் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட். ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்டாக இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஊரில் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த அஞ்சு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய உளவாளிங்க மூலமாக நம்மளுக்கு அந்த அஞ்சு லொகேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் அந்த அஞ்சு பைக்ஸ் எப்படி இருக்குது, அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி ரேர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரேர் பைக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரேர் பைக் சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் நினச்சால ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா டூ சப்ஸ்கிரைப், தட் வுட் பி கிரேட் கைஸ். இப்போ நம்ம நேராக நம்மளோட ஃபஸ்ட் லொகேஷன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் லொகேஷன் ரொம்ப கிட்ட தான். இங்கே லோக்கலில் நம்மளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காரு. நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல இடிச்சிருப்பேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க. பட் பைபிள் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கானே தெரியல. நானும் கீழேருந்து ஒரு ஒரு ஃப்ளோராக கஷ்டப்பட்டு தேடி தேடி பார்க்குறேன். ஒரு மணி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள் இங்கே நம்மளை ஏமாத்திட்டானுங்களா இல்லை ஏதோ ஒரு ஸ்கேமானு தெரியல. ஏன்னா இவங்க புது ஷோரூம்னு நானுங்க. ஸோ அதனால் நம்மளை ஏதோ ஏமாத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கைஸ். ஏன்னா இங்கே பாருங்க, நான் இந்த வந்து ஒரு ஒரு ஃப்ளோரையும் வந்து பார்த்தீங்கன்னா அலசி ஆரஞ்சிட்டேன். இது வரைக்கும் எனக்கு எந்த பைக்குமே கண்ணுக்கு தெரியல. என் மேலே கீது எதாவது வச்சிருக்காங்களா? டே வெடி செகண்ட், அடப்பாங்களா இருங்க. யோ, என்ன பைக் அங்கே கூட போய் வச்சிருக்கீங்க? அடா பாருங்களா. ஏய் சார், பாருங்க, நம்மளோட ஃபஸ்ட் பைக்கை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாய் புள்ளிங்க இருக்கிறதுல டேஞ்சரான ஒரு லொக்கேஷனில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. இந்த பைக்கை நான் எப்படி எடுப்பேன்? ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காக்ஸன் கீழே விழுந்துடாதீங்க அப்படின்றாங்க. சத்தியமாக நான் விழுணுன்னு ஆசை இல்லை முருகேசா எனக்கு. வாவ் 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 வாவ். ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட் பைக்கோட லொக்கேஷனை பார்த்தாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அதை நம்ம சொன்ன மாதிரி, ஐ மீன் அவனுங்க சொன்ன மாதிரி இங்கே தான் வச்சிருக்கானுங்க. ஸோ குடுக்குடுன்னு போடா. ஆக்சுவலி இது என்னடா பைக் இப்படி இருக்குது? ஓ மை காட், பைக்கில் ஏறியாச்சு. இந்த பைக்கு பின்னாடி அது என்ன, இது ஒரு கம்பி மாதிரி சம்திங் என்னமோ வச்சுருக்காங்க. ஆசம். ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு பைக் ஓட்டுங்க நண்பர்களே. ஸோ இங்கேருந்து எப்படி நம்ம வண்டி கீழே இறங்குறதுன்னு தெரில. இருங்க, இப்படியே இறங்கி பார்ப்போம். ஓ ஓகே, நைஸ். ஐயோ நைஸு அப்பா. அதனால் என்னடா, முதல் வீடு வால்பாறையில், ரெண்டாவது வீடு வாஷிங்டன்லேயே இருக்குது. இவ்வளோ பெருசாக வச்சுக்கிறீங்க. இந்த வண்டி யார் யாருக்கு பிடிச்சிருக்கு? இந்த வண்டி ஸ்பீடை பாருங்களா, சும்மா அல்லுது. ரைட் சைட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடோ மீட்டர் தெரியுது. இந்த வண்டியில் நம்ம எவ்வளோ ஸ்பீடு போக முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்க அப்பா, யோ செம்ம ஸ்பீடு போகுது. இது அந்நியத்துக்குன்னு வேறு லெவல். நைஸு, பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக பிடிக்குது. போட்டு டே, இது வண்டியே இல்லை வேறு என்னடா. இப்போ தெரியுதா கேஜி, இந்த வண்டியெல்லாம் ஏன் வந்து ரேர் பைக் சீரீஸில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரேர் பைக்கு. வாரே வா, வேறு லெவலில் இருக்குது. 350 ஈஸியாக தோடுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வண்டியை கொண்டு போய் நேராக நம்ம ஃப்ராங்க்லினோட வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவோம் கேஜா. எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த உள்ள இடத்துல விட்டுருவோம். ஸோ ஃபைனலாக எல்லா பைக்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மாடைய ஃபஸ்ட்டு பைக்கே பங்கமாக இருக்குது. ஸோ நம்மளோட அடுத்த பைக்கோட லொக்கேஷனுக்கு இப்போ நம்ம நேராக போக வேண்டியதான். இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பில்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த பில்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நம்மகிட்ட பைனாகுலர் எதுவுமே இல்லை. பைனாகுலர் இல்லையா நம்மகிட்ட? சரி ஓகே, விடுங்க, ஸ்னைப்பர் நம்மளுக்கு பைனாகுலர் தான். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இருங்க, ஏய் ஓ நோ, பிடிக்கிருச்சு, அண்டை பிடிங்கிருச்சு. ஐயோயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு கேஸ், நான் குதிக்கணும்னே பார்க்கல. பட் இங்கே தான் பைக்கு கரெக்டாக இருக்குது. நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு, ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் மிஸ்டேக் ஆகலாம் இருப்பேன். எப்பா இது என்ன பைக்கா? இது பைக்கு தானே இது, பிடிங்கிச்சு. ஐயோ ஆசம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ரேரஸ்ட் பைக்கு. ஓ மை காட், என்ன வண்டிடா இது? இது பார்க்குறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் அந்த ரோபோட் வரும்ல, அதுக்கு வந்து சில்வர் பெயிண்ட் அடித்த மாதிரியே இல்லை, கிரே பெயிண்ட் அடித்த மாதிரியே. ஐயோ அப்பா, வேறு லெவலில் இருக்கு இந்த வண்டி. ஓ ஆக்சுவலி இந்த வண்டி பாருங்களா, கிளாசிக் லுக்கோடு இருக்குது. செமையா இருங்க, இங்கேருந்து எப்படி கீழே இறங்குறது? ஓ மை கடவுளே, இவ்வளோ ஹைட்ல இருந்து ஜம்ப்பா போட்டு. ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அஞ்சு பைக் எடுப்பேன். ஸோ அந்த அஞ்சு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு நீங்கள் எஸ்டிஜி அதாவது ஷார்ப் தமிழ் கேமிங் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் ஷார்ப்னு போட்டு ஒரு கிரீன் கலர் ஹார்ட் தட்டி விடுங்க. ஆக்சுவலி இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. லுக், இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பாருங்களேன். ஆக்சுவலி உங்களுக்கு அது தெரியுதான் தெரியல, அது எப்படி குதிக்குது பாருங்க. அப்படியே பாருங்க, டிக்கி 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 டிக்குன்னு அந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செய்து ஓடு வேற லெவல். இப்போ தெரியுது இது ஏன் வந்து ரேரஸ்ட் பைக்கில் வச்சிருக்கானுங்கன்ட்டு பங்கம் பண்ணுது. ஆக்சுவலி எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பைக் எடுத்தோம்ல, ரெண்டு பைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பைக்கோட கண்ட்ரோல் சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, ஸ்பீடு அல்டிமேட்டாக போச்சு. இந்த பைக்கோட லுக்கு வேறு மாதிரி இருக்குது, பங்கம் பண்ணுது. சரி இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினோட வீட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் வச்சுருவோம். நைஸ். ஸோ நம்மளோட ரெண்டாவது சூப்பர் பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் ரேரஸ்ட் பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
எடுத்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி நம்மளோட அடுத்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்கானுங்க. இங்கே எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இங்கே தான் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட பைக் எங்கே இருக்குன்னு தெரியல. மேபி இந்த ரோலர் கோஸ்டர் இந்த இது பக்கத்தில் எங்கேயாவது வச்சிருப்பாங்களா, இது பேர் என்ன ஜெயிண்ட் வீல்னு சொல்லுவாங்களா, இந்த ஜெயிண்ட் வீல் கிட்டே எங்கே இருக்குமோ. ஸோ வாங்க இந்த ரோலர் கோஸ்டரில் எங்கே பைக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வெயிட் எ செகண்ட், ஹை கண்டுபிடிச்சிட்டேன், போடு அதுவும் இருக்குது. அது பைக்கா இல்லை அது எது இருமாமண்ட் மாதிரி இருக்குடா. ஆமாம் கேட் ஆசம் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து நம்மளோட அந்த பைக் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி இது என்ன பைக்குன்னு சத்தியமாக எனக்கு ஐடியாவே இல்லை. இது பைக்கானே ஃபஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை. ஏதோ சின்ன பசங்களாம் ஏதோ ஆர்ட் கார்ட்போர்டில் பண்ண ஒரு கிராஃப்ட் மாதிரி இருக்குது. ஓ இது பின்னாடி லைட் ஏரியுது பார்த்தீங்களா, இது போலீஸ் வண்டி நினைக்கிறேன். சுடுதா நம்ம பைக்காரனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுவோம். ஆக்சுவலி அந்த கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி நான் பைக்கை கண்டுபிடிச்சேன், பட் உன் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் கோலாக இருந்தனால அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால பைப்பில் நம்மளுக்கு கண்டுபிடிச்சதுக்கு ஆறுதலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூடா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னதான் இது சூடா ஆப்ஷன் இருக்குடா, இது ஒரு மிசைல் வேறு கொடுத்துருக்கானுங்க. Oh my god! Guys, வந்தா செத்தான் ரிப்பீட்டு. ஸோ திரும்ப இறங்குறோம், மாப்பிள்ள ஃபோன் இடறா, திரும்ப ஃபோன் இடறா அவனுக்கு. என்னடா பைக்கை தயாரிக்கிறானுங்க, மாங்காம இருக்குது பைக்கு. ஸோ திரும்ப ஃபோன் அடிக்கிறேன் கைஸ் அவனுக்கு. ஓகே ஸோ திரும்ப ஃபோன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி, தம்பி உங்கள் வண்டியெல்லாம் சரியே இல்லை, நீங்கள் அதெல்லாம் வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படி பண்ணி கழி ஊத்துனதில் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக்கு நம்மளுக்கு ஆறுதல் கொடுத்து போயிருக்கான். ஓகே இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா விரியாவே இருக்குது. ஆக்சுவலி இது ஏதோ போலீஸ் வண்டி மாதிரி இருக்குது, இது போலீஸோட காசா என்னன்னு தெரியல. நம்ம சுட்டது ஆக்சுவலி கரெக்டாக இருக்குது, மிசைல் தான் நம்மளுக்கு கோலார் பண்ணுது. ஆசம் ஸோ இதையும் கொண்டு போய் நம்மளோட கரேஜில் விட்டுட்டு வந்துடுவோம். நம்ம இருங்க நம்மளோட கரேஜில் போய் இந்த வண்டி உள்ளே விட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் நம்மளோட கலெக்ஷன். ரேர் பைக் கலெக்ஷன்ஸில் மூணு பைக்கை கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் ரெண்டு பைக்கு தான் பைக் இருக்குது. ஓகே மங்களே இப்போ நம்மளோட நாலாவது பைக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம நாலாவது பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மலைக்கு மேலே தான் எங்கே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எவ்வளோ பெரிய எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பார்த்திங்களா, இது லிட்டரலி நம்ம அது வேறு என்ன சில்லியாடா, ஐ மீன் சாரி சிட்டிலேருந்து சில்லியாடு வரைக்கும் நம்ம வந்துருக்குறோம். தட்ஸ் ரியலி குட் வேறு மாதிரி. ஸோ இங்கே வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட பைக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஐயோ ஆமாம் ஐயா இது பைக்கியா, அட பாவி, ஏடா பைக்கை கொண்டு வந்து எங்கடா படுக்க வச்சுருக்கீங்க, தலைகாணி வச்ச மாதிரி, அட பாவிங்களா. ஓகே இந்த பைக்கை நம்ம எப்படி எடுக்கிறது, இருங்க கைஸ் நம்ம ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வரும், ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஆசம் கைஸ் நம்மளோட ஹெலிகாப்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தாச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் கீழே தள்ளி விட போகிறோம். ஸோ வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் கீழே தள்ளி விடணும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் கீழே விழுந்துடக்கூடாது. இடிச்சு விட்றா தம்பி, என்ன படுத்துக்குச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா. ஐயோ ஓட்டுமோ இங்கேயே வந்து நிப்பாட்டினா. ஆ இடிச்சிட்டேன், இல்லை இடித்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. ஓ மை கேட் இடிக்கவே மாட்டேங்குது ப்ரோ, விங்ஸ் இதுலலாம் இடிக்குதோ அந்த பைக்கு மேலே மட்டும் பட மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஆ பறக்க விட்டேன் பைக்கை, ஆ பைக்கு கீழே போயிடுச்சு. ஐயோ ஃப்ளைட்டு கீழே போயிடுச்சு. ஐயோ குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிரு, ஃப்ளாக்லீடு குதிச்சிடுறா குதிச்சிடுறா. ஐயோ அதை விட்டுரு விட்டுரு விட்டு. ஐயோ நம்ம பைக் எங்கே போச்சுன்னு தெரியலையே, ஆச்சு நான் பட்டு பறக்க விட்டேன் பைக். ஐயோ ஆக்சுவலி ஓகே. ஸோ ஓகே நம்ம பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து இங்கே தான் கவுந்து கிடக்கு. நீயும் ரோலிங்லேயே வந்து ஏப்பா அண்ணன மாதிரி. ஓகே ஸோ நம்ம அடுத்த ரேரஸ்ட் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. ஓ இதெல்லாம் ட்ரான் பைக்கு மாதிரி இருக்குது, வேறு லெவலில் இருக்கே. இது கிட்டத்தட்ட பேட்மேன் மொபைலுக்கும் ட்ரானுக்கும் கலப்படமான மாதிரி இருக்குது, செமையாக இருக்குது இந்த வண்டி பார்க்குறதுக்கே. ஓ மை காட் இது ஆக்சுவலி ஹை ஸ்பீடு போகும்னு நினைக்கிறேன். வாங்க எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவோம். இந்த பைக்கு இப்போ தெரியுது, இதே ரேரஸ்ட் பைக்கில் வச்சாங்கட்டு, இது எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் அதுவே ஏறிடுது, அதனால தான். ஓகே ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு ஜம்பை போடுவோம், போடு ஒரு ஃப்ரண்ட் ஃப்ளிப். ஐ மேட் இட், இன்னொன்று மேக் பண்ண முடியுமா, இல்லை முடியாது வேணாம் விட்டுருவோம். போடு இன்னொரு ஸ்பீட்ரா. ஓ ஓ மை காட் ஓ மை காட், பிரேக் போடு பிரேக் போடு பிரேக் போடு, நைஸ் வெரி தர, பிரேக் அடி பிரேக் அடி பிரேக் அடி, அப்பா வாங்கண்டா. அவ்வளோங்க கைஸ் நம்மளோட நாலாவது பைக்கு நம்ம வெற்றிகரமாக நம்மளோட கேரேஜுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபோர் ரேரஸ்ட் பைக்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களவாண்டாச்சு, களவாண்டில் கண்டுபிடிச்சாச்சு. ஏன் நான் களவாண்டது ஃபீல்லே இருக்கிறேன்னு தெரியல. அண்ட் ஒரு பைக்கு காணோம், யார் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு யார் வந்தா, சீரியஸ்லி ஓகே அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஃபைனல் பைக்கான பைக்கை கண்டுபிடிக்க போக வேண்டியதான். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஆசம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டவருக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்கதா சொன்னானுங்க. டேடி நான் உழணுன்னே ஆசை பண்ணடா, அதெல்லாம் என்ன ஸ்லோமோ போட்டு காட்டுறேடி, நான் வந்து பிரேக் அடிச்சேன் அந்த இடத்துல, இந்த வண்டியில் பிரேக் இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன். சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கு வந்து ரூஃப் மேலே நிற்கும்னாங்க, நீங்கள் பார்த்தீங்களா அது எங்கேயாவது குறுகுறுன்னு பார்க்குறான். பார்க்கலன்னா இல்லைன்னு சொல்லி, இல்லைன்னா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லு, அதே நான் மூஞ்சி அப்படி வச்சுக்கிறேன். வெரி வெரி தனங்கை சோக்கி விடுங்க, நம்மளே நம்ம போய் நம்ம வண்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஆசம் இந்த வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும்னாங்க, எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பெல் அடிச்சு வெயிட் பண்ணுவோமா. ஹலோ சார், டேய் என்ன கட்டியை சோறி வச்சு விளாண்டுக்கிறீங்க,
டே இது டாட்டை தூக்கி போடணும்டா, கத்தி சொறி விளையாடுங்கிறீங்க பாவீங்களா, மச்சாச்சிக்குதாடா உங்களுக்குலாம். ஓ இதுதான் அந்த பைக்கா, ஓகே. இதோட லைட்டே நடா, இதான் மூணு கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது. நைஸு, இந்த வாட்டி பார்க்கறதுக்கு வெறியா இருக்கே. ஓ மைகா, அடுத்த நாள் தான் இது ரேரஸ்ட் பைக்கா, வேற லெவலில் இருக்கு. ஓ ஏன் லுக்கு பயங்கரமாக இருக்குது, ஏதோ எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்குதியா, எட்டுக்கால் பூச்சி இல்லை, அது பேர் என்ன ஸ்கார்பியன், ஸ்கார்பியன் இது தமிழ் என்ன தேல், ஆ தேல் மாதிரி இருக்குதியா, வெள்ளை கலர் தேல் கைஸ் இது. ஸோ பங்கமாக இருக்குது. இந்த பைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நம்மளோட கேரேஜில் சேவ் பண்ணி வச்சிருவோம். ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அஞ்சு பைக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நம்மளோட மிஷின் அக்கம்ப்ளிஷ் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஒரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க களவாண்டான், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாமா வேணாமா, யார் நம்ம காரை களவாண்டாங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்கலாமா வேணாமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ ஹிட் லைக் பட்டன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி என்னோட மீதி சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மீதி சேனல்ஸ் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சி யூ கைஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் தி நெக்ஸ்ட் பை ஃப்ரம் ஷார்ப், பை பை.